ஏழாம் வகுப்பு வரலாறுலேருந்து பார்க்குறோம். இரண்டாம் பருவம் மூன்றாவது பாடம் அதில் பார்க்குறோம். மராத்தியர்கள் சிவாஜியும் அவுரங்கசீப்பை பற்றி இப்போ பார்க்குறோம். மோதல்கள் 1663 அவுரங்கசீப்பினுடைய மாமனார் செயிஷ்டகானை வந்து சிவாஜி தாக்குறார். இதுதான் விஷயம். செயிஷ்டகானை அவுரங்கசீப் தான் அனுப்பி வச்சார். செயிஷ்டகான் விஎஸ் சிவாஜி, இந்த இது வந்து 1663 தான் இந்த போர் நடக்குது. சிவாஜி செயிஷ்டகானை துரத்தி அடிப்பார். அடுத்த வருடம் 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முகலாயருடைய முக்கிய துறைமுகம் எதுன்னு கேட்டால் அது வந்து சூரத் துறைமுகம். அந்த சூரத் நகரையவே வந்து சூறையாடுறது யாருன்னா சிவாஜி. சிவாஜி வந்து சூறையாடுறாரு சூரத் நகரை. சிவாஜி வந்து சூரத் நகரை கொள்ளையடித்த உடனே அவுரங்கசீப் அதற்கு எதிர் நடவடிக்கை எடுக்கிறாரு. சிவாஜியை அழிக்கவும் அதே சமயம் பிஜப்பூரை வந்து இணைக்கவும், பிஜப்பூர் சுல்தான்கள் இருக்காங்க இல்லையா, அதான் பிஜப்பூரையும் இணைக்கவும், ரெண்டு விஷயத்தை ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி அவுரங்கசீப் யாரை அனுப்பி வைக்கிறார்னா ஜெய்சிங்னு சொல்லிட்டு ஒரு ராஜபுத்திர ராஜாவா தளபதியை அனுப்பி வைக்கிறார். ராஜபுத்திர தளபதி ஜெய்சிங்கை. ராஜா ஜெய்சிங்குடைய தலைமையில் முகலாயர் படை வருது. அதற்கு தான் வந்து சிவாஜி அமைதியாக இருக்கிறாரு. அமைதி உடன்படிக்கை ஒன்று நடத்துவாங்க. ராஜா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் இடையே 1665 புரந்தர்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை நடக்கும். அதுதான் புரந்தர் உடன்படிக்கை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புரந்தர் உடன்படிக்கை இருக்கு இல்லையா, இந்த புரந்தர் உடன்படிக்கையின்படி கோட்டைகளை ஒப்படைக்கிறாரு. கோட்டைகளை எல்லாத்தையுமே வந்து ஒப்படைக்கிறாரு. அதே சமயம் முகலாய அரசினுடைய மண் சப்தாராக பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. முகலாயர்கள் வந்து பீஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதிக்கிறாரு. அதே சமயம் ராஜா ஜெய்சிங்கினுடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவுக்கு வரதுக்கு சிவாஜி ஒத்துக்கொள்கிறார். முகலாயரனுடைய அரசவைக்கு வந்துடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதை நம்பி போகிறார். ராஜா ஜெய்சிங்கினுடைய வார்த்தையை நம்பி போகிறாரு. அப்போ சிவாஜியை வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து பழக்குடையில் தப்பிச்சு வராரு. சத்ரபதி, சத்ரங்கிறது, சத்ரபதிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல்லு. அதில் சத்ரனா குடை, பதி என்றால் தலைவன் அர்த்தம். அதாவது அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையான சொல்லாது. இந்த சொல்ல வந்து மராத்தியர் சிவாஜி தான் சத்ரபதி என்று பயன்படுத்தினார். தக்கான அரசுகளுக்கு எதிராக அவுரங்கசீப் வந்து படையெடுக்கிறாரு. இதுக்கு குறுக்கீடாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் மராத்தியர்கள் தான். மராத்தியர்கள் தலையிடுவதை வந்து தவிர்ப்பதில் அவுரங்கசீப் உறுதியாக இருந்தார். ஏன்னா மராத்தியர்களும் அந்த தக்கான சுல்தான்களை பிடிச்சா நமக்கு அந்த பகுதிகளை கைப்பற்றலான்ற ஆசை இருந்தது. அதே போல் முகலாயர்களில் அவுரங்கசீப்புக்கும் அந்த ஆசை இருந்தது. இதுதான் அதுக்கான காரணம். சிவாஜியுடன் அந்த உறவை வந்து சரி செய்து கொள்ளணும்னு முயற்சி செய்கிறார் அவுரங்கசீப். ஆனால் அது வந்து தோல்வியில் தான் நடக்குது. 1670 சிவாஜி வந்து ரெண்டாவது முறையாக சூரத் நகரை வந்து கொள்ளையடிக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை கொள்ளையடித்தார். 1664 கொள்ளையடித்தாருன்னு படிச்சுங்க. இது 1670 ரெண்டாவது முறையாக சூரத் நகரை வந்து சிவாஜி கொள்ளையடித்தார். முகலாய படைகளால் அதை தடுக்கவே முடியல. 1674 சத்ரபதி சிவாஜி என்ற பட்டத்தை வந்து சூட்டிக்கிட்டார். சத்ரபதிங்கிற பட்டத்தை வந்து சூட்டி கொண்டது எங்கே அப்படின்னு கேட்கும்போது ராய்கார் கோட்டைன்னு சொல்லலாம். இந்த ராய்கார் கோட்டையில் தான் அந்த சத்ரபதிங்கிற பட்டத்தை சூட்டிக்கிட்டார். அதை பார்க்குறதுக்காகவே அவருடைய தாயார், சிவாஜியினுடைய தாயார் வந்து ஜிஜாபாய் வந்து உயிரோடு இருந்திருக்காங்க. இந்த பட்டம் சூட்டு விழா நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே ஜிஜுபாய் வந்து இயற்கை எழுதிட்டாங்க, இறந்துடுறாங்க. இதுவே மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் சிவாஜிக்கு, அண்ணன் இறந்தது. அடுத்ததாக சிவாஜி தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி ஆண்டுகளை வந்து யார் கூட கழிக்கிறாருன்னா அவருடைய மகன் இருக்கார் இல்லையா சாம்பாஜி, சாம்பாஜி கூட வந்து செலவிடுறார். தம்மை போல சாம்பாஜியும் ஆட்சி புரியணும்னு அவருக்கு உதவுறாரு. இறுதியில் நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்குனால காய்ச்சலினால் பாதிப்படைஞ்ச சிவாஜி 1680 இயற்கை எழுதுகிறார். 1627 பிறந்தது, 1680 மறைவு. சிவாஜியின் கீழ் மராத்தியர் நிர்வாகம் எப்படி இருந்து பாருங்கள். சிவாஜிக்கு வந்து மூன்று வட்டமாக பிரிச்சுக்கிட்டாரு. வட்டம் 1, வட்டம் 2, வட்டம் 3 பிரிச்சுக்கிட்டாரு பாருங்கள். இதில் வந்து சிவாஜி தான் மையமாக இருக்கிறாரு. முதல் வட்டம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும் மக்களை வந்து துன்புறுத்துவதை அனுமதிக்கவே மாட்டாருங்கிறது தான் முதல் வட்டம். அடுத்ததாக ரெண்டாவது வட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் சரி நேரடி நிர்வாகத்தை வந்து மேற்கொள்ளவில்லை. அதே சமயம் வேறு யாராவது வந்து கொள்ளையடித்தாலும் சரி அவங்க மக்களை வந்து சூறையாடினாலும் சரி அப்போ வந்து மக்களை காப்பாற்றுறதுல முன்னாடி வருவார். அதுதான் வந்து ரெண்டாவது வட்டம். அந்த காப்பாற்றுறதுக்காகவே மக்கள் வந்து அவருக்காக வரியை செலுத்தினாங்க. அந்த ரெண்டு வரிகள் என்னென்னா சவுத்து, இன்னொன்று சர்தேஸ் முகின்னு சொல்லிட்டு. சவுத்து, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, நாலு, அந்த நாலுன்னு சொல்லுங்கள். அதை நாலுன்னு வச்சுக்கோம், நாலில் ஒரு பங்கு வரி, இதை தான் வந்து சவுத்துன்னு சொல்லுவோம். மொத்த வருமானத்தில் நான்கில் ஒரு பங்கு வந்து பாதுகாப்புக்காக கட்டணமாக மக்கள் கட்டுறாங்க. அதே போல் சர்தேஸ் முகின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/10 வந்து அரசனுக்கு கட்டணமாக கட்டுவாங்க. இதுதான் ரெண்டாவது கட்டம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு வரியும் வர்றது ரெண்டாவது கட்டத்தில் வருது.
மூன்றாவதாக என்ன வட்டம் அப்படின்னு கேட்டால், சிவாஜி வந்து நோக்கம் எல்லாமே கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் சிவாஜியுடைய நோக்கம். மற்ற இடங்களில் போய் சண்டை போடுவார், சண்டை போட்டு அங்கேருந்து கொள்ளையடித்து எடுத்துகிட்டு வருவார். இதுதான் சிவாஜியினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. மூன்றாவது வட்டம் கிராமங்கள் தேஷ்முக்கு என்பவரால் தான் நிர்வகிக்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆளுநரை வச்சு நியமிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இங்கே சிவாஜியுடைய மூக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது தேஷ்முக்கு, சிவாஜியுடைய மூக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேஷ்முக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 100 கிராமங்கள் வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும். சரி, அப்போ ஒரு ஒரு கிராமத்துக்கும் யார் வந்து தலைவராக இருப்பாங்கன்னு சொன்னால், அந்த கிராமத்தலைவருக்கு பேர் வந்து பட்டீல். பட்டீலுங்கிற கிராமத்தலைவர் யார் காலத்தில் இருந்தாங்க? சிவாஜி காலத்தில் இருந்தாங்க. அப்போ சிவாஜி பட்டீல்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மராட்டியார் சிவாஜி காலத்தில் பட்டீல்னு ஒரு கிராமத்தலைவர்கள் இருந்திருக்காங்க. சரி, இந்த கிராமத்தலைவருக்கு வந்து உதவியாக வேறு யார் இருப்பான்? ஒரே ஒரு கணக்காளர், கணக்கர் இருப்பார். அடுத்தது ஆவணங்களை காப்பாற்றி வைக்கக்கூடிய ஒரு குல்கர்ணின்னு ஒருத்தர் இருப்பார். ஆவண காப்பாளர் குல்கர்ணியும் இருந்தார். இவங்கெல்லாம் யார் காலத்துலனா மராட்டியர் சிவாஜி காலத்தில் பணியாற்றியவங்க. ஒரு மைய அரசு இல்லாத நேரத்துலையும் சரி, இவங்க தான், இந்த அதிகாரிகள் தான் உண்மையான அரசாக செயல்பட்டாங்க. இராணுவத்தின் மீது சிவாஜி வந்து மிகப்பெரிய அக்கறையை கொண்டிருந்தார். இராணுவ வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளிப்பதில் வந்து சிவாஜி மிகப்பெரிய கவனம் செலுத்தினார். குறிப்பாக சொல்லணும்னா, சிவாஜியே வந்து நேரடியாக அந்த படை வீரனை வந்து தேர்ந்தெடுத்தாருன்றது மிக முக்கியமான. ஒவ்வொரு படை வீரனையும் நேரடியாக தான் தேர்ந்தெடுத்தார். காலாட்படை வந்து மிக முக்கியமான படை. சிவாஜிக்கு வந்து காலாட்படை மிக முக்கியமான படை. ஆனால் அதே சமயம் சிவாஜியினுடைய படையெடுப்புகள் வந்து சமவெளியை நோக்கி போகும்பொழுது ரொம்ப தூரம் நடந்து போகணும் இல்லையா, அதனால் சமவெளியை நோக்கி படையெடுத்து போகும்போது குதிரைப்படைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு சிவாஜி. ஒவ்வொரு வீரனையும் நேரடியாக தேர்ந்தெடுத்த சிவாஜி அந்த வீரனை ஏற்கனவே ஒரு படையில் பணியாற்றக்கூடிய ஒரு வீரனினுடைய பிணையில் பணியமர்த்துவாராம். அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு போய் இந்த வீரனை பணியமர்த்துவாராம். அவருடைய சிவாஜி கோட்டையினுடைய பராமரிப்பில் மிகவும் கவனமாக இருந்தார் சிவாஜி. பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படை தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகளை கொடுப்பார். அஷ்டப்பிரதான் பி சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதான் வரும்போது சி சிவாஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாஜி பிசின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிவாஜி பிசி, இதுதான் ஷார்ட்கட்டு. பிரதான்னா சிவாஜி காலத்தில். ஏன்னா அஷ்டதி கஜங்கள்னு வரும்போது கா கான்னு வந்தால் அது வந்து கி கிருஷ்ணதேவராயர், கஜங்கள்னு வந்தால் அது கிருஷ்ணதேவராயர். பாமினி சுல்தான்கள்கிட்டையும் 8 கொண்ட அமைச்சரவை இருந்தது. 8 அமைச்சர்களில் மொத்தமாக ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு ஒரு பொறுப்பு வகித்தாங்க. அதில் குறிப்பாக வந்து பேஷ்வான் ஒரு அமைச்சர் இருப்பார். அவர் தான் பிரதமருக்கு இணையானவர், பிரதம மந்திரி, முதன்மை மந்திரின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே வந்து இந்த பேஷ்வாக்கள் பிரதம மந்திரிகள் தான். சிவாஜி போன்ற சத்ரபதி மன்னர்களுக்கு துணையாக இருந்தது இவங்க தான். காலப்போக்கில் அது என்னவாயிடுச்சுன்னு கேட்டால், சிவாஜி காலத்தில் அது ஸ்ட்ராங்காக இருந்தது. சிவாஜி தான் அரசராக இருந்தது. குறிப்பாக சொன்னால் சிவாஜி வந்து ஒரு குடியரசுத் தலைவர் மாதிரி வச்சுக்கோங்களேன், பேஷ்வான்னு சொல்கிற பிரதம மந்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அமைப்பில் தான் அது இருந்தது. ஆனால் காலப்போக்கில் என்னவாயிடுச்சுன்னா, ஷாகு வராரு. சிவாஜியுடைய பேரன் தான் வந்து இந்த ஷாகு. இதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பேரங்காலத்தில் பேரன் ஷாகு காலத்தில் என்னவாயிடுச்சுன்னா, பேஷ்வாக்கள் வந்து உண்மையான அரசர் மாதிரி மாறிட்டானுங்க. மகாராஜாக்கள் எல்லாம் டம்மி பீஸ் ஆகிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இங்கே தான் பேஷ்வாக்களினுடைய ஆட்சின்னு இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்போம். சிவாஜியினுடைய பேரனுடைய முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லப்போனால் சிவாஜிக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டம்மி ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டால், சிவாஜியுடைய மகன் வந்து சாம்பாஜி. சாம்பாஜியை பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து கொண்டுடுவார் சிறையில் அடைச்சி. அடுத்தது சாம்பாஜியுடைய மகன் பேர் தான் வந்து ஷாகு. ஷாகு சாம்பாஜிக்கு ஷாகு வந்து பையன். இதை சிவாஜிக்கு வந்து ஷாகு வந்து பேரன். பேருக்கிட்டுமே சிவாஜிக்கிட்டையும் சாம்பாஜிக்கிட்டையும் ஷாகு கிட்டையும் இந்த 3 பேருக்கிட்டையுமே அவுரங்கசீப் வந்து 27 மோதிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி தான் முகலாயரினுடைய அந்த நிர்வாக முறை சிவாஜியின் மீது செல்வாக்கை வந்து செலுத்திக்கிட்டே இருந்தது. நிலவரியானது உண்மையான விளைச்சல அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்பட்டது. சிவாஜி காலத்தில் சவுத்து சர்தேஷ் முகின்னு படிச்சிருப்பீங்க, அது வந்து பாதுகாப்புக்காக வாங்கப்பட்ட வரிகள். சிவாஜி காலத்தில் பாருங்கள் விவசாயிகள் எவ்வளோ வந்து வரி கட்டினாங்கன்றது அந்த இடத்துல முக்கியம். 1/3 விவசாயிகளுக்கு ஒதுக்கியாச்சு. 1/2 மட்டும்தான் அரசுக்கு செலுத்தப்பட்டது. விவசாயிகளுக்கு தான் 1 சேர்த்து இருக்குது. மராத்திய சிவாஜி காலத்தில் வந்து நீதித்துறை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது, சிவில் வழக்குகள் எல்லாம் பஞ்சாயத்து, அந்த கிராம பஞ்சாயத்து குழுக்களே வந்து அந்த சிவில் வழக்குகளை வந்து திருத்துறோம். குற்றவியல் வழக்குகள் இருந்தால் அதை வந்து இந்து சட்ட நூல் என்று சொல்லக்கூடிய சாஸ்திர நூலின் அடிப்படையில் தான் விசாரித்து அதற்கு குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை வழங்கப்பட்டது. பேஷ்வான்னு சொன்னால் பிரதம அமைச்சர்னு தெரியும். பேஷ்வாவுக்கு பாருங்கள் பந்து பீரதான்னு இன்னொரு பேருக்கு, பந்து பீரதான்னாலும் பிரதம அமைச்சர் தான். அமத்தியா மஜூம்தார்னு இன்னொரு பேர் இருக்குது. அமத்தியானா நிதி அமைச்சர். மராத்தியர் காலத்தில் தான் அமத்தியான்ற நிதி அமைச்சர் இருந்திருக்காங்க. மஜூம்தார்னு சொல்லலாம். மராத்தியர் காலத்தில் மஜூம்தார்னா யாருன்னு கேட்டால் நிதி அமைச்சர்னு சொல்லணும். அமுத்திக்கிட்டியா, நிதியை எல்லாத்தையுமே அமுத்திக்கிட்டியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுர்ணாவிஸ்னா சச்சிவ்னு இன்னொரு பேர் இருக்குது. சுர்ணாவிஸ் சச்சிவ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது பேர் வந்து செயலர்னு சொல்லுவாங்க. மராத்தியர் காலத்தில் செயலருக்கு தான் சுர்ணாவிஸ் சச்சிவ்னு பேர்.
வாக்கிய நாவிஸ்னு சொல்கிறது என்ன? வாக்கிய நாவிஸ்ங்கிறது நாக்கு உள்ளார இருக்கிற நாக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்துறை அமைச்சர். வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர். இதுவும் சிவாஜி காலத்தில் தான், மராத்தியர் காலத்தில் தான். குறிப்பாக சர் இ நவ்பத், சர் இ நவ்பத்னா சேனாதிபதி. இந்த சேனாதிபதினா குறிப்பாக தலைமை தளபதினு அர்த்தம். இதை தெரியும், சேனாதிபதினா ஈஸியாக சொல்லிடலாம், தலைமை தளபதின்னு. இந்த சேனாதிபதிக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கிறாங்க மராத்தியர் காலத்தில். சிவாஜி காலத்தில் சேனாதிபதிக்கு வேறு பேர். அந்த பேர் என்னென்னு கேட்டால் சர் இ நவ்பத். சிவாஜி காலத்தில் வந்து சுமந்துன்னு ஒரு பதவி இருந்திருக்குது, துபிர் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். சுமந்துனா வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவு பிரச்சனை எல்லாத்தையும் சுமந்தவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாஜி காலத்தில் நியாயதீஷ் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது. நியாயதீஷ்னா தலைமை நீதிபதினு அர்த்தம். பண்டிட் ராவ்னு என்னென்னு கேட்டால் தலைமை அர்ச்சகர்னு அர்த்தம். இது எல்லாமே மராட்டியர் காலத்தில் அஷ்டப்பிரதான்ற இடத்துல இருந்தது தான். அஷ்டப்பிரதானில் தான் அந்த பந்து பீரதான் பேஷ்வான்னு அர்த்தம், அமர்த்தியா மஜும்தார், சுர்ணாவிஸ்னா சச்சிவு, வாக்கியநாவிஸு, இது எல்லாமே சுமந்துனா துபீர். இதெல்லாம் மராட்டியர் காலத்தில் சிவாஜி காலத்தில் தான் இருந்தது.